வணக்கம், நான் பிராப்பியர் உபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவில் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை பொருளை பார்த்துட்டு வரோம். சென்ற பதிவோட தொடர்ச்சியாக நம்ம இதை பார்க்குறோம். சென்ற பதிவை நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிற திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட குல்பா கூர்ம பிருஷ்ட ஜெய்ஷ்ணு பிரபதான்விதா. கூட குல்பா, பருத்த குதிகால்களை கொண்டவள், கூர்ம பிருஷ்ட ஜெய்ஷ்ணு பிரபதான்விதா. அப்படியானால் ஆமையின் முதுகு ஓட்டை விட அழகாக அமைந்திருக்கும் புறங்கால்களை உடையவள். அடுத்ததாக வரும் திருநாமம் நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணா. இதற்கான பொருள் என்னன்னா, பாத நகங்களின் காந்தையை கொண்டு நமஸ்கரிப்பவர்களின் தாமசத்தை அழிப்பவள். அம்பாளை யாரெல்லாம் நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவள் ஞானத்தை அருளுவாள். அடுத்ததாக வரும் திருநாமம் பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா. இரண்டு பாதங்களின் பிரகாசத்தால் தாமரை பூவையும் புறம் தள்ளுபவள். அம்பாளின் திருவடிகள் அவ்வளவு அழகு. அடுத்ததாக வரும் திருநாமம் சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா. அவளுடைய பாதங்கள் ஆகிய தாமரைகள் லக்ஷ்மீகரமானவை. அவை அழகாக ஒளி எழுப்புகின்ற மாணிக்கங்களை கொண்டு கொலுசுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக வரும் திருநாமம் மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகி. மராளி மந்தகமனா, அன்னம் போன்ற மென்மையான மெதுவான நடை கொண்டவள். இவ்வாறு அனைத்து அழகுகளும் சேர்ந்து அம்பாளிடம் குடிக்கொண்டிருப்பதாக சொல்வதற்காகத்தான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்வரூப வர்ணனையின் கடைசி திருநாமமாக மகாலாவண்ய சேவதி என்று வருகிறது. அம்பாளின் அழகுகளை ஒவ்வொன்றாக விவரித்து பார்த்தோம். முழுமையாக சொல்ல முடியவில்லை. அனைத்து அழகுகளும் சேர்ந்து ஓரிடத்தில் பொருந்தி குடியிருந்ததால் இப்படி இருக்குமோ, அவ்வாறு அழகின் களஞ்சியமாக அவள் விளங்குபவள். அதாவது பகுளாவண்யம் என்று உரைக்கலாம். அடுத்ததாக வரும் திருநாமம் சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா. இதற்கான பொருள் சர்வாருணா அனைத்து செந்நிறமாக உள்ளவள். அம்பாளின் திருமேனி, ஆடை, ஆபரணம், மலர், பிரகாசம் என்று எல்லாமே சிகப்பாக இருக்கக்கூடியவை. குங்குமப்பூ குழம்பு அலங்கரிக்கும் திருமேனி, சிவப்பு வண்ண மணிகளால் ஆன ஆபரணங்கள், சேர்க்கும் எழில் தாம்பூலம் தரித்த திருவாய். இப்படி எல்லாமும் சிவப்பாக காட்சி தரும் அம்பாளின் வடிவம் அனவத்யாங்கி. அப்படி என்றால் குற்றமில்லாத அங்கங்களை கொண்டவள். சர்வாபரண பூஷிதா, பல வகையான அணிகலன்களை அணிந்தவள். இதுவரை ஸ்வரூப வர்ணனையான திருநாமங்கள் வந்தன. இதற்கு பிறகு வரும் திருநாமங்கள் அம்பாள் எங்கே வீற்றிருக்கிறாள் என்பதை சொல்லும் திருநாமங்கள். சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா சுவாத்தீன வல்லபா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா, காமேஸ்வரி என்றுதான் அம்பாளுக்கு திருநாமம். அந்த திருநாமத்திற்கு என்ன காரணம் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். நமது ஆசைகளை பூர்த்தி செய்பவள். ஜகத் சிருஷ்டி நடக்க வேண்டும் என்பதற்காக தானே அருண வர்ணத்தில் அவதரித்தவள். அதனால் காமேஸ்வரி என்ற திருநாமம். சிவகாமேஸ்வராங்கஸ்தா, காமேஸ்வரியாகிய அம்பாள் எங்கே வீற்றிருக்கிறாள்? சிவகாமேஸ்வரனாக உள்ள தனது பார்த்தாவின் திருத்தொடையில் வீற்றிருக்கிறாள். சிவ என்பது பரமேஸ்வரனை குறிப்பது. சிவா என்றால் அது அம்பாளை குறிப்பது. அம்பாள் எப்படிப்பட்டவள் என்பதற்கு மற்றொரு விளக்கம் உண்டு. பரமேஸ்வரனுக்கு வைத்தியநாதன் என்று திருநாமம். எந்த விதமான நோயையும் தீர்ப்பவர். வைத்தியநாதனுக்கே உடம்புக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அவருக்கு ஔஷதமாக இருப்பவர் யார்? சிவாவாக உள்ள சாக்ஷாத் அம்பாள் பரமேஸ்வரி. சிவாவாக உள்ளவளே சுவாத்தீன வல்லபாவாக இருப்பவள். சுவாத்தீன வல்லபா என்றால் அந்த சிவகாமேஸ்வரரையே தனக்கு சுவாதீனமாக வைத்திருப்பவள். அம்பாள் சொன்னால் சிவகாமேஸ்வரர் எதையும் செய்வாராம். அதனால்தான் சக்தி இல்லை என்றால்
சிவனே என்று கிடக்க வேண்டும் என்று பழங்காலத்தில் சொல்வார்கள். அடுத்ததாக வரும் திருநாமம் சுமேரு மத்திய ஸ்ரீங்கஸ்தா ஸ்ரீமன் நரநாயிகா. இதற்கான பொருள், மேருவிற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. மேரு மலையின் உச்சியில் ஸ்ரீபுரம் இருப்பதாக கணக்கு. மேரு மலை வட திசையில் இருக்கிறது. மேரு மலைக்கு 4 சிகரங்கள் உண்டு. இந்த 4 சிகரங்களுள் 3 ஒரே உயரமாக இருக்கும். 3 சிகரங்களும் யார் யார்? முத்தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோரே இந்த 3 சிகரங்கள். 3 சிகரங்களுக்கு மேல் 4வது சிகரமாக உயரத்தில் இருக்கும் சிகரம்தான் சுமேரு மத்திய ஸ்ரீங்கஸ்தா ஸ்ரீபுரம் இருக்கிறது. அந்த ஸ்ரீபுரத்தில்தான் சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறார். அடுத்ததாக வரும் திருநாமம் அதையை உணர்த்துகின்றது. சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்ச பிரம்மா சனஸ்திதா. சிந்தாமணி என்ற ஒரு கல் இருந்ததாக சொல்வார்கள். ஒரு சிறிய சிந்தாமணி கல் இருக்கிறது என்று வைத்து கொள்வோம். அதனிடம் நாம் ஏதேனும் வேண்டும் என்று கேட்டால் உடனே கொடுத்துவிடும். சிந்தாமணியின் குணம் அதுதான். சின்னஞ்சிறு கல்லாக இருக்கும் சிந்தாமணியே நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும். அம்பாள் வீற்றிருப்பதோ முழுவதும் சிந்தாமணி கற்களால் ஆன கிரகத்தில். அப்படியானால் அவள் அனைத்தையும் தரவல்லவள் என்றுதான் ஆகிறது. பஞ்ச பிரம்மா சனஸ்திதா என்னும் திருநாமத்தின் பொருள், பஞ்ச பிரம்மாசனம் என்றால் என்ன, பஞ்ச பிரேதங்கள் என்றால் என்ன, அம்பாள் தனது சக்தியை பிரயோகிக்கும் பொழுது சிருஷ்டியை ஒட்டிய 5 காரியங்கள் நடக்கின்றன, அப்பொழுது பஞ்ச பிரம்மாசனம் என்று பெயர். அவ்வாறு பிரயோகிக்காமல் இருக்கும் பொழுது பஞ்ச பிரேதங்களாகும். ஒரு சிம்மாசனத்தில் அம்பிகை அமர்ந்திருக்கிறாள். அந்த சிம்மாசனத்தில் ஒரு பீடம் இருக்கும். பீடத்திற்கு 4 கால்கள் இருக்கும். அந்த 4 கால்களாக இருப்பவர்கள் யார் யார்? சிருஷ்டிக்கு அதிபதியான பிரம்மா, ஸ்திதிக்கு தலைவராக இருக்கும் விஷ்ணு, சம்ஹாரமூர்த்தியான ருத்ரன், திரோபாவத்திற்கு மகேஸ்வரன். இந்த 4 தேவதைகளும் 4 கால்கள். இந்த கால்கள் ஒரு பீடத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பீடமே சதாசிவம். சதாசிவ பீடத்திற்கு மேலே அனுகிரக பீடத்திற்கும் மேலே அமர்ந்திருப்பவள்தான் அம்பிகை, அதாவது பரமேஸ்வரி. இவ்வாறு 5 பெரும் கால்களாகவும் தட்டாகவும் இருக்க அந்த பீடத்தில் ஸ்திரமாக அமர்ந்திருப்பவள் என்பதைத்தான் பஞ்ச பிரம்மா சனஸ்திதா என்னும் திருநாமம் குறிக்கின்றது. அடுத்ததாக வரும் திருநாமம் மகா பத்மாட்டவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி. அம்பாளுக்கு மிகவும் பிடித்தது கடம்பவனம். கடம்பவன சுந்தரியாக இருப்பவள். அவளே மகா பத்மாட்டவி சம்ஸ்தா. அதாவது அம்பாள் வீற்றிருப்பதோ பெரிய காடு. எப்படிப்பட்ட காடு? அநேக தாமரை பூக்கள் பூத்திருக்கும் காடு. தாமரைக்கு மற்றொரு பொருள் மனம். மனம் என்னும் தாமரை மட்டுமல்ல, ஆற்றல் தாமரையை யோக சாஸ்திர முறைப்படி சிறிது சிறிதாக உயர்நிலைக்கு ஏற்றிக்கொண்டே போனால் சகஸ்ர பத்மம் என்று கூறுகிறோமே அந்த இடத்தை அடையலாம். குண்டலினி சக்தியை மேலே ஏற்றிக்கொண்டே சென்று கபாலத்தில் நிறுத்துகின்ற இடமான சகஸ்ரார பத்மத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். அம்பாளை நாம் எங்கே கொண்டு சென்று கொலு வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நாமாவளி. சகஸ்ர பத்மம்தான் மகா பத்மாட்டவி சம்ஸ்தா என்ற திருநாமத்தில் குறிப்பிடப்படுகின்றது. மகா பத்மம் என்றால் பெரிய தாமரை, 1000 இதழ்கள் உடையது. அது எவ்வளவு பெரியதாக இருக்கும்? 30 அல்லது 40 இதழ்களை உடைய ஒரு தாமரையே பெரியதாக இருக்கிறதென்றால் 1000 இதழ்களை கொண்ட தாமரை எவ்வளவு பெரியது? அந்த மகாபத்ம அடவியில் இருப்பவள் அம்பாள். அவள் கடம்பவன வாசினியாகவும் இருக்கிறாள். அடுத்ததாக வரும் திருநாமம் சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. சுதாசாகர மத்தியஸ்தாவாகவும் இருப்பவள். சுதாசாகரம் என்றால் அமுதக்கடல். ஸ்ரீபுரம் என்று சொன்னோமே, அந்த ஸ்ரீபுரமே சுதாசாகரத்திற்கு நடுவில் இருக்கிறது. சுதாசாகரத்திற்கு நடுவில் இருப்பதால் சுதாசாகர மத்தியஸ்தா என்றாலும் இதை இன்னொரு விதத்தில் பார்க்கலாம். அம்பாளே அமுதத்தை பொழிகிறாள் என்று ஐதீகம். 1000 தளமுடைய தாமரை, தாமரைக்கு மேலே நிலவாக இருப்பவள் அம்பாள். அவ்வாறு நிலவாக இருந்தபடி அமுத கிரணங்களை பொழிகிறாள். அவ்வாறு அவள் பொழிவதால் தான் சுதாசாகரம் என்றும் அமுதக்கடல். அடுத்ததாக வரும் அம்பாளின் திருநாமம் காமாட்சி காமதாயினி. காமாட்சி அம்பாளின் உருவத்தையும் குணத்தையும் சேர்த்து வர்ணிக்கின்ற திருநாமம் இது.
அவளின் அழகான கண்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்கின்ற காமம் என்பது விருப்பம். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவள் உயிர்களை படைத்து அருள வேண்டும் என்கிற பரம்பொருளின் விருப்பத்தை நிறைவேற்றவே அவதாரம் எடுத்தவள். காமா பிளஸ் ஆக்ஷி, விருப்பம் அவளது கண். காமேஸ்வரர் தாம் உலகை படைத்து உயிர்களை படைத்து உலக சுழற்சியை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அவரையே கண்களாக கொண்டவள், அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுபவள், பக்தர்களின் ஆசைகளை தருபவள். காமதாயினி, அதாவது விரும்பியவற்றை அருளுகின்றவள். இதுவரையிலான திருநாமங்கள் அம்பாளின் ஸ்வரூப வர்ணனையாகவும் அவள் எங்கேயெல்லாம் வீற்றிருக்கின்றாள் என்று கூறுவனவாகவும் அமைந்தன. இதற்கு பிறகு வரக்கூடிய 22 திருநாமங்கள் அம்பாளுடைய திருவவதாரத்தை பற்றி பேசக்கூடிய திருநாமங்கள். தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றத்தான் அம்பாள் திருவவதாரம் எடுத்தாள். அவள் எப்படியெல்லாம் அந்த திரு அவதாரத்தை நிறைவேற்றி கொடுத்தாள் என்பதைத்தான் 64 திருநாமம் தொடங்கி 84 திருநாமம் வரையில் இருக்கும் செய்திகளாக சொல்கின்றன. தொடர்ந்து நாம் அடுத்த பதிவில் இதை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருளை தெரிந்து கொள்ள இந்த சேனல்